சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலசங்கத்தின் நெல்லை டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்ன இன்னைக்குள்ள தலைப்பை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். என்னடா இது அரசியல் சார்ந்த தலைப்பா இருக்க, உருவிரல் புரட்சி அப்படின்னு எல்லாத்துக்கும். இது ஒரு எலெக்ஷன் காலகட்டம், அதாவது நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இது ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லப்படுற இந்த தேர்தல் நாட்கள், கொரோனா நாட்கள்ல வந்து இன்னும் முழுமையா நம்மளை விட்டு போகாத நேரத்திலையும் இருந்தாலும் ஜனநாயக கடமைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்தல் நாட்கள்ல வந்து நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். முகக்கவசம் அணிவதையும் இன்னும் அரசாங்கத்தால சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னும் கவனமா கடைபிடிக்கணும்னு இந்த தருணத்துல உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, என்ன ஒரு விரல் புரட்சி, அப்படி என்ன நீங்க புரட்சி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அப்படி ஒரு விஷயத்த தான் பண்ணிருக்கு, அதனாலதான் இன்னைக்கு அவரை வந்து அவசரமா இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தோம். அதாவது ஒரு இந்த ஜனநாயகத்துல வந்து எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு, 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லாருக்கும். அந்த ஒவ்வொரு ஓட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாராலையும் பெருசா பேசப்படுது. எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் மிக ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு. இந்த ஜனநாயகத்துல ஒரு ஓட்டுக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம சிறப்பு விருந்தினர் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, 1000 மைல் கடந்து அமெரிக்கால இருந்து ஒரு ஓட்டை போடுறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வர இருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் நம்ம மண்ணை சேர்ந்த நபர் திருநெல்வேலிக்கு வந்து ஓட்டு போட இருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த விஷயம். அவர் யாருன்னா மிஸ்டர் ராமன் செல்லத்துறை, நம்ம மண்ணின் மைந்தர், கலிபோர்னியால MUFG அப்படிங்கிற பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்றாரு. மற்றும் பே ஏரியா தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுற, பே ஏரியானாலே அது ஒரு குட்டி தமிழ்நாடுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு ஒரு பே ஏரியா தமிழ் சங்கம்ங்கிறது அவ்வளோ ஒரு வலுவா, அவ்வளோ ஒரு சிறப்பா நம்ம பாரம்பரிய கலாச்சார விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சு, இப்போ பொங்கல் ஆகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், வந்து அவங்க கொண்டாடுற விஷயம் வந்து மிகச்சிறப்பா இருக்கும். நாங்க வந்து கடந்த 2-3 வருடமா அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கலிபோர்னியா தமிழ் டிவி இப்படி பல தளங்கள்ல வந்து தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு இருக்காரு. ஒரு கலிபோர்னியா கலைஞன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வேற நடத்திட்டு இருக்காரு. அவரோட பன்முக திறமையை வந்து அந்த சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். மிக சிறந்த ஆளுமையாளர், மிகச்சிறந்த நற்பண்பாளர், நல்ல நண்பர். இந்த அமர்வுக்கு அவரை சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலசங்கம் சார்பா அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் சைமன், தேங்க்ஸ் ஃபார் தி இருக்கீங்க. அதாவது எப்பவுமே அதாவது நம்ம சிறப்பு விருந்தினர் கூப்பிடும் போது நம்ம ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு சம்பிரதாயமா இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மண்ணின் மைந்தரா இருக்கிறனால அவங்களோட சிறப்பை வந்து நம்ம சொல்லாம யார் சொல்றது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த நெல்லை டாக்ஸோட அடிநாதமே அதுதான், நம்மவர்களை நாம் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தோட மிகப்பெரிய விஷயம். ஸோ முதல் முதல் இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்க எடுத்து வச்சிருந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லை பையன், அதாவது உங்களை பத்தி எனக்கு நல்லா நெல்லை தினத்துக்கு உங்களை வந்து தொடர்பு கொண்டோம், அதாவது ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்கறதுக்காக தொடர்பு கொண்டப்போ அவ்வளோ ஆர்வமா ஒரு வீடியோ பண்ணி அனுப்புனீங்க. அந்த வீடியோல பார்க்கும்போது உங்களோட வாகனத்துல உங்க கார்ல வந்து TN72 நெல்லை கைன்னு இருந்தது. அதாவது சென்னையில வண்டி ஓட்டுற நாங்க வந்து திருநெல்வேலியில ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து ஓட்டுறது வந்து அதுவே இங்க பல பேர் பயங்கர சிறப்பா பாப்பாங்க, என்னடா திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சென்னையில அப்படிங்கும் போது ஒரு பாசம் வரும். அதே இதுல கலிபோர்னியால உங்க வாகனத்துக்கு அந்த இது வாங்கின ஊரோட உங்களுக்கு இருக்கிற அந்த ஒட்டு உறவு, அந்த பற்று வந்து அதுதான் எங்களை வந்து உங்களை நோக்கி ரொம்ப ஈர்த்த விஷயம். ஓ, உங்க இளமை கால அனுபவம், அதாவது திருநெல்வேலியில உங்களோட ஸ்கூல் காலேஜ் அந்த அனுபவங்களை பத்தி ஒரு சின்னதா பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ சூப்பரா சொன்னீங்க இன்ட்ரோடக்ஷன்லயே. ஸோ எனக்கு வந்து எல்லாருக்குமே அவங்களோட சொந்த ஊர் மேல ஒரு பற்று இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கும் திருநெல்வேலி இட்ஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். சென்னைக்கு வந்து உங்க கலிபோர்னியால வந்ததுக்கு அப்புறமும் சரி,
திருநெல்வேலி நம்ம ஊரு நம்ம ஊர் சார்ந்த விஷயங்கள் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி எல்லா ஊருக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி பாளையங்கோட்டை தான். ஸோ செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன். காலேஜ் வந்து பிரான்சிஸ் சேவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு போலீஸ் குவார்டர்ஸ். என் அப்பா போலீஸ், அதனால வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வீடு. ஸோ போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஒரு ஒரு குவார்டர்ஸ்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜாலியா நல்ல சூப்பரா போச்சு. ஸோ இதுதான் என்னோட குயிக் சம்மரி ஆஃப் மை சைல்ட்ஹுட். ஓகே, இப்போ ஸ்கூல் முடிச்சு அடுத்த உங்க உங்க பயணம் வந்து திருநெல்வேலியில இருந்து கலிபோர்னியாவுக்கு, அந்த பயணம் எப்படி நடந்துச்சு, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க சென்னை வந்து சென்னையில இருந்து தான் போனதா சொன்னீங்க. ஸோ அந்த அந்த விஷயத்தை வச்ச சின்ன கிளான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா. ஸோ என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து வந்து எங்க எனக்கு ஆசையே தெரியல, பட் எங்க அப்பாவுக்கு வந்து எப்படியாவது என்ன வெளிநாட்டுல அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு அவருக்கு பயங்கர ஆசை சின்ன வயசுல. ஹீஸ் விஷனரி. நாங்க நாலு பேர்த்தையுமே நல்லா படிக்க வச்சாரு. சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்ப்பாரு, நாங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இன்ஜினியரிங் முடிச்சேன். முடிச்சுட்டு இட்ஸ் நாட் ஈஸியா நடந்துடல வர்றது. நான் முடிச்சது வந்து 2008. ஸோ அந்த டைம்ல பயங்கர ஃபினான்சியல் கிரைசிஸ், நிறைய ஜாப் மார்க்கெட், நிறைய ஜாப்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஸோ நான் கேம்பஸ் செலக்ட் ஆயிருந்தேன் காலேஜ்ல, பட் அந்த ஃபினான்சியல் கிரைசிஸ்னால வந்து வேலையில ஜாயின் பண்ண முடியல. ஸோ சென்னையில வந்துட்டு I was doing some odd jobs. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், ஆப்டெக் கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து ட்ரெய்னரா ஜாயின் பண்ணி ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸஸ் அந்த டைம்ல, 6 months ஓ இயர். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். சம்பளமே தராத ஒரு ஐடி கம்பெனி அப்ரண்டிஸா வேலை பார்த்தேன். ஏன்னா அந்த டைம்ல அப்படிதான், வேலை கிடைச்சா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஐடி வேலைக்கு எவ்வளோ போல நமக்கு ஐடிம் இதாக சொல்லிட்டு சரி பேங்கிங் லைன்ல போகலான்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ சென்னை போயிட்டு ஒரு பேங்க் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி 4-5 பேங்க் எக்ஸாம் எழுதுனேன். கடைசியில் ஒரே ஒரு ஒரு பேங்க்ல செலக்ட் பண்ணாங்க, சவுத் இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு, கேரளா பேஸ்ட் பேங்க். ஸோ அந்த பேங்க்ல வந்து ஒரு ஜாயின் பண்ணி வேலூர் பகுதியில் குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பேங்கரா ஒர்க் பண்ணேன் ஒரு 1 இயரா. ஸோ அது டோட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம லைஃப் இப்படிதானோ அப்படின்னு போச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி தேர். ஒரு ஒரு சின்ன ஒரு பேங்க் பிரான்ச், ஐ மீன் பண்றவரை நல்லா பண்ணிட்டு இருந்தேன், பட் இன்னும் இதை தாண்டி போகணும் அப்படின்னு ஒரு ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அங்க இருந்துட்டு நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சில ட்ரை பண்ணேன், லிட்டில் பிட் திங்க் குரூப் 2 ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ண அந்த கம்பெனில இருந்து மறுபடியும் கால் பண்ணாங்க. 2010 கால் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்கிரீனிங் வச்சு அது மூலமா ஹைதராபாத் போய் அங்கே ஒர்க் பண்ணேன். டெக் மஹேந்திரா, முன்னாடி வந்து சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ், இப்போ டெக் மஹேந்திரா, இந்த கம்பெனியில தான் வந்து ஒரு 2 இயர்ஸா ஹைதராபாத் அண்ட் சென்னையில் ஒர்க் பண்ணேன். அது மூலமா ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில தான் வந்து கலிபோர்னியாவுக்கு வந்தேன். ஸோ ஒரு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. 2012 கலிபோர்னியா வந்து இதுதான் என்னோட. அதாவது நம்ம திருநெல்வேலியில பிறந்து திருநெல்வேலியில அந்த மென்டாலிட்டியில இருக்கிற ஒரு நபர் வந்து முதல் முதல்ல ஒரு அப்ராட் போகும்போது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டூருக்காக நம்ம போறதுங்கிறது அதெல்லாம் வேற, ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ஜாப், ஒரு கேரியர்னு போகும்போது பல விதமான கேள்விகள் இருக்கும். அதாவது ஊரை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி போகும்போது ஒரு விதமான ஒரு பல ஒரு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கும். கலிபோர்னியால இறங்கின உடனே அந்த தொடக்க கால விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்க அடாப்ட் ஆனீங்க, அதுல இருந்து எப்படி இந்த எல்லா சங்கங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டீங்க, ஸோ இந்த விஷயங்கள் எப்படி இருந்தது? ஷூர், கண்டிப்பா. ஸோ எல்லாத்துக்குமே வெளிநாடு போறோம், ஐ மீன் வெளிநாடுன்னு இல்லை, ஊரை விட்டு சென்னைக்கு வந்தாலே ஒரு புது அனுபவம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அதே மாதிரி நம்ம டோட்டலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போறோம். ஸோ நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அட் சேம் டைம் ஒரு என்ன பண்ண போறோம், எப்படி ஃபேமிலிலாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு புது என்வாயர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து இறங்கினேன், வந்தவுடனே ஒருத்தர் எனக்கு வந்து என்னோட நேம் போர்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அடடே, ராஜாதி ராஜா படத்துல ரஜினிகாந்த் வரும்போது கொடுக்குற மரியாதை நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிலாம் வச்சிருந்தாரு. டாக்ஸியில் ஏறி போயிட்டேன்.
போயிட்டு அப்புறம் தான் பார்த்தா அந்த டாக்ஸிக்கும் சார்ஜ் நான் தான் பே பண்ணும், கம்பெனியில அனுப்பல, ஃப்ரெண்டு தான் அனுப்பி விட்டுருந்தா. அவன் பிஸியா இருந்ததுனால அவன் வந்து ஒரு பஞ்சாபி டாக்ஸி என்ன அனுப்பி விட்டுருந்தான். ஸோ அவர் மூலமா ஏறி எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சேஞ்ச், டிஃப்ரெண்ட், ஐ மீன் ரோடு கார் போறதுல இருந்து பில்டிங்ஸ் ஹைரைஸ் பில்டிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு உங்களோட அனுபவங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஐ மீன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலுமே, சென்னை போனாலுமே எனக்கு வந்து என்னோட காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் இருப்போம் அவனோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றதுக்கு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நண்பர்கள் இருந்தாங்க, நான் பண்ண பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண நண்பர்கள். ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ இன்னமும் வந்து நாங்களும் அதை தொடர்ந்துட்டு இருக்கோம், புதுசாக வர்றவங்களும் நாங்கள் கைட் பண்ணுறது. அதே மாதிரி ஸோ அது மாதிரி நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே உள்ள இந்தியன் கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு, என்னடா ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பே ஏரியா தமிழ் மன்றம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்ச்சுரல்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து கல்ச்சுரல்ஸில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ அது மாதிரி சரி அவங்க கூட இணைஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பே ஏரியா தமிழ் மன்றத்தோட இணைந்து நிறைய கலை விழாக்கள்லாம் லீட் பண்ணி பண்ணியிருந்தேன். அப்போ இந்தியன் அசோசியேஷன் இருக்குங்க, அசோசியேஷன் ஆஃப் இண்டோ அமெரிக்கன் சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் நான் வந்து ஒரு மெம்பர். ஸோ அங்கேயும் வந்து நிறைய இந்தியாவில் நம்ம மிஸ் பண்ணுற நிறைய விழாக்கள், குடியரசு தினமாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், நிறைய விழாக்களை வந்து அந்த அசோசியேஷன்ஸ் மூலமாக நாங்கள் கொண்டாடி இங்கே உள்ள மக்களை ஒன்று திரட்டி நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாரும் மிஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. ஸோ அதை அந்த குறையை தீர்க்கறதுக்காக இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக வி ஆர் டூயிங். வழக்கமா ஊர்ல இருந்து வெளியூர் போகும்போதோ இல்லைன்னா வெளிநாடுகள் போகும்போதோ ஊரோட இருக்கிற வந்து அந்த டச் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த லைவ்ல ஊர்ல என்ன நடக்குதுங்கிற விஷயம் இல்ல தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து பெருசா யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா ஒரு சிலர் வந்து ஊர் மேல ஊரோட வந்து பயங்கரமா பற்றுதல் இருக்கிற உங்களை மாதிரியான ஆட்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணும்போது இங்க உள்ள பொலிட்டிக்கல் சினாரியாவா ஆகட்டும் இல்லைன்னா இங்க நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் ஆகட்டும் அது எல்லாமே உங்களோட கலை வடிவுல வந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போதும் கூட அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு என்ஆர்ஐ அதாவது யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழன் வந்து அவனோட மனநிலை என்னவா இருக்கும், இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி அவனோட புரிதல் என்னவா இருக்கும்னு ஒரு டீட்டெயில ஒரு ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து பெரிய பெரிதும் எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி இங்க நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் விஷயம் இல்லை எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த ஹெக்டிக் ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கும், அதுக்கு நடுவில் எப்படி இந்த ஊரோட விஷயத்த வந்து இவ்வளவு நுணுக்கமா ஃபாலோ பண்றீங்க? அது வந்து நம்மளோட வளர்ப்புன்னு தான் சொல்றோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல திருநெல்வேலியில நம்ம பார்த்து வளர்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு பொழுதுபோக்கே வந்து சினிமா அரசியல் தான். ஸோ நிறைய ஃபேமிலி நான் சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலியில வந்து நிறைய ஒரு பெரிய எங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம், அதுவும் அரசியல் குடும்பம். ஸோ எல்லா கட்சியிலுமே எங்க குடும்பத்துல இருப்பாங்க. இன்ஃபேக்ட் எங்க அத்தான் ஒருத்தர் வந்து காங்கிரஸோட மாவட்ட செயலாளர் இருக்காரு, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசுல இருந்து வீட்டிலுமே அரசியல் பேசி பார்த்துருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அரசியல் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அது வந்து அப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். இங்க வந்துட்டு கூட நம்ம நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்தியால என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து கவனமா கவனிச்சுட்டே தான் வரோம். அது போக இங்கேயுமே இங்க இருக்கிற தமிழர்களே நிறைய பேர் நான் பாக்குறேன், இந்த தமிழ் மன்றம் வாயிலா இருக்கட்டும், மத்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய பேர் வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எப்பவுமே தூரமா போகும்போது நம்ம பாசம் அதிகரிக்கும்ல, அது மாதிரி நம்ம வெளியில வந்த உடனே நம்மளுடைய தாய்நாடு மேலையும் தாய் மண் மேலையும் வந்து நம்மளுக்கு ஒரு பாசம் ஒரு இது அதிகரிக்கதான் செய்யும். நல்லா இருக்கணும், நம்ம இங்க வந்துட்டா கூட நம்ம ஃபேமிலி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் அமையணும், ஒரு ஜனநாயகம் ஒரு தலைவர் அமையணுங்கிறதுல எல்லாருமே ஒரு ஈடுபாடோட இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து நான் அந்த வீடியோ எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு வீடியோ பண்ணேன், அமெரிக்கர்கள் அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஓட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு உண்மையிலேயே ஓட்டு போட முடியுமா, ஏன்னா நிறைய தகவல்கள் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லாம் வந்துச்சு, என்ஆர்ஐஸ் வந்து போஸ்டல் ஓட்டு போடலாம், ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடலாம், நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம என்ஆர்ஐஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பதிவு ஒன்று போட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஆன்லைன்ல ஓட்டிங் எலிஜிபிள் இல்லை, பட்
நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷனும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு திட்டம் வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் அவைலபிளா வரப்போகுது. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ல வரணும். அப்போதான் அந்த நம்ம எதிர்பார்க்கிற 100% ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுங்கிறது இந்த நேரத்துல கண்டிப்பா பதிவு பண்ணணும். அதாவது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதே மாதிரி அமெரிக்காவும் வைஸ் வெர்சா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு உண்டான எலெக்ஷன் ப்ராசஸையும் நீங்க ரெண்டுதையும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்போ இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச யூஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன் நீங்க பாத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க எலெக்ஷன் ப்ராசஸையும் உன்னிப்பா கவனிக்கிறீங்க. என்ன ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க, என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு? ஐ மீன் நிறைய விஷயங்கள் இருக்கு. அனுபவம்னு சொன்னீங்கன்னா வந்து யூஎஸ் எலெக்ஷன் உத்து பார்க்கலாம், ஓட்டு போட முடியாது. ஏன்னா நான் வந்து ஸ்டில் வந்து வீசால தான் இருக்கேன், ஒர்க் வீசால தான் இருக்கேன். இந்தியன் நம்ம எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் எல்லாராலையும் ஓட்டு போட வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அது ஈஸியாக சொல்லிடலாம். ஏய் நீ வெளிநாட்டில் போயிருக்க, வந்துட வேண்டியது வந்து ஓட்டு போட வேண்டியதுனா, இதுக்கு நீ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி, அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுது. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட சேவிங்ஸை வந்து அவங்களோட 1 இயர் சேவிங்ஸை வச்சு தான் அவங்க இந்தியா ட்ரிப் பண்ண முடியும். ஒரு இந்தியா விசிட் போனா ஒரு ஃபேமிலி ஆஃப் 3-4 போனா கிட்டத்தட்ட 5 லிருந்து ஒரு 7 லட்சம் வரை செலவாகும் அவங்க இந்தியா ட்ரிப் போயிட்டு வரணும்னா. ஸோ அப்படிங்கப்போ வந்து அவங்கள ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது அவங்கள நீங்க ஏன் ஓட்டு போட வரலன்னு சொல்லிட்டு. பட் அதை நான் இதுன்னு சொல்லல, நம்ம வெக்கேஷனை பிளான் பண்றது வந்து நம்ம ஒரு இயர் எண்ட்ல, நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் இயர் எண்ட்ல தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் டிசம்பர்ல. பட் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வரோம். பட் எல்லாராலையும் அது பண்ணவும் முடியாது, அவங்களுக்கு குறை சொல்லவும் முடியாது. நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி டிஃப்ரெண்ட், இங்கே இப்போதான் யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சது, உலகமே உத்து பார்த்தது, நான் அந்த அளவுக்கு கலவரமா நடந்தது. ஸோ இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஈவன் இந்த கேம்பெயினிங் ஸ்டைல கூட, இங்கே வந்து கேம்பெயினிங் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் டிபேட் நடக்கும். ஸோ அந்த ரெண்டு கட்சி, இங்கே ரெண்டு ரிப்பப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரெண்டு அந்த பார்ட்டியோட கண்டஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்குள்ளேயே அவங்க போட்டி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திமுக அதிமுகக்குள்ளேயே வந்து யார் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா முதல்வர் கேண்டிடேட்ன்னு சொல்லிட்டு போட்டி போடுற மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு லைவ் டிவி இன்டர்வியூவில் வச்சுட்டு அதில் ஒரு மாடரேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க இன்டர்வியூ குவஸ்டின்ஸ் மாதிரி கேட்டு அதுலேருந்து சூஸ் பண்ணி மக்கள் பாப்புலர் ஒப்பீனியன் எல்லாம் சேர்த்து அவங்கலேருந்து சூஸ் பண்ணுவாங்க யார் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். ஸோ லாஸ்ட்ல இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேருந்து ஒருத்தர், டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து ஒருத்தர். ஸோ அப்படிதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேருந்தும், ஜோ பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்தும் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் என்னன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு லைவ் டிபேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி வீடு வீடாக போய் ஊர் ஊராக போயிட்டு பிரச்சாரங்கிறது இங்கே பார்த்ததே இல்லை. நான் இங்கே இன்ஃபேக்ட் எந்த ஒரு பாலிட்டிஷியனும் நான் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸில் தான் பார்ப்போமோ ஒழிய, அவங்க சீஃப் கெஸ்டாக வருவாங்களோ ஒழிய, மற்றபடி தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறதுல நான் இங்கே பார்த்ததே இல்லை. ஸோ அந்த இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது போக இங்கே வந்து நிறைய இந்த எலக்டோரல் காலேஜ் நிறைய விஷயம்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஓட்ஸை பொறுத்து கிடையாது, எலக்டோரல் காலேஜ்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். இங்கே எனக்கே வந்து இந்த எலெக்ஷனில் தான் வந்து கொஞ்சம் மாதிரி புரிய ஆரம்பிச்சது, இன்னொன்று 100% எனக்கு இங்கே உள்ள இதெல்லாம் புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு 50 எலக்டோரல் காலேஜ் சொல்லுவாங்க, ஒரு 50 தொகுதினு வச்சுப்போமே, அதில் வந்து மெஜாரிட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஸ்டேட்டை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27 தொகுதியை வந்து ஒரு டீம் எடுக்கிறாங்க அப்படின்னா 50ல் அந்த 50 தொகுதி அந்த டீமுக்கே போயிடும், அந்த கட்சிக்கே போயிடும். ஸோ அப்படிங்கிற ஒரு ஒரு டோட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ அது மாதிரி நம்ம ஊரில் வந்து டோட்லி டிஃப்ரெண்ட். பட் நம் என்னதான் இருந்தாலும் இங்கே என்னதான் எலெக்ஷன் இங்கே ஊத்து பார்த்தாலும் அந்த வெள்ளை, ஐ மீன் கருப்பு மையை நம்ம விரல வைக்க முடியலன்னா அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டுருமோ அப்படிங்கிற ஒரு முடிவோட. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள், இப்ப யூஎஸ்ல சொன்ன நிறைய விஷயங்கள் இங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆறத பாக்குறோம். அதாவது ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட எலெக்ஷன் கேம்பெயினிங்க ரன் பண்றதுக்கு ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு டீம் இருந்து ரன் பண்ணு அந்த இந்த பல நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம். ஸோ அதே சேம் கல்ச்சர் இங்க வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பின்னாடி ஒர்க் பண்ற ஒரு
பெரிய டீம் அண்ட் கம்பெனிஸ் என்கேஜ் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் புதுசா நம்ம பாக்குறோம் இந்த எலெக்ஷன்ல. அது போக இந்த ஆன்லைன் டிபேட்ஸ் வந்து இப்போ நிறைய டிவி சேனல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதி வாரியா கேண்டிடேட்ஸ் இது பண்றாங்க. ஸோ இதெல்லாமே இந்த எலெக்ஷன்ல, அதுவும் தமிழ்நாடு எலெக்ஷன்ல வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது ஒரு பாசிட்டிவான விஷயங்களா பாக்குறோம். ஏன்னா என்ன இந்த தொகுதிக்கு என்ன பண்ணும், அவங்களோட தொகுதியோட புரிதல் என்னவா இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு ஒரு முடிவு வந்து தீர்க்கமா எடுத்திருக்கீங்க, அதுக்கான முன்னெடுப்பும் எடுத்து நீங்க அடுத்த வாரம் யுஎஸ்ல இருந்து இந்தியா வரீங்க. ஸோ எங்க வந்துச்சு அந்த அந்த உத்வேகம், அந்த ஆசை, இல்ல இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட்டே ஆகணுங்கிற அந்த வெறி? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற பூத்துக்கு போய் ஒரு ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓட்டு போடணும்னா வெயில் அடிக்கி அது அடிக்கி அங்க போய் நிக்கணும், கூட்டமா இருக்குன்னு காரணங்கள் சொல்லி ஓட்டு போடாம தவிர்க்கிற நிறைய பேரை நம்ம கண்கூட பாக்குறோம். அதாவது 5 வருடங்களுக்கு ஒரு முறை வர்ற ஒரு முக்கியமான ஜனநாயக கடமையை ஆற்றாம வந்து நமக்கு நம்ம பழி சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ உண்டான அந்த உரிமையை நம்ம இழக்குறோங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது, ஏன்னா ஒரு புதுசா ஒரு படம் வருதுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்திருந்து ஏர்லி மார்னிங் 5 மணி ஷோக்கு போக தெரியறவங்களுக்கு வந்து காலையில 8 மணிக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கிற காலகட்டத்துல எப்படி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஓட்டு போடணுங்கிற ஒரு விஷயம் வந்தது? ஏன்னா இது கண்டிப்பா பாக்குற எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். நம்மளும் எல்லாரும் அவங்கவுங்களோட ஓட்டை வந்து கொடுக்கணுங்கிறத அது வந்து முக்கியமா இந்த நேரத்துல இன்சிஸ்ட் பண்றோம். ஸோ அதுக்குண்டான விஷயமா இதை நீங்க பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா. ஸோ நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல, கலிபோர்னியா கலைஞன் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன், என்ஆர்ஐஸ் ஓட்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து தெளிவா என்ன சிக்கல்கள் இருக்குது, நம்மளால ஆன்லைன்ல ஓட்டிங் போட முடியுமா, இந்த மாதிரி நான் தெளிவா போட்டிருந்ததுல. ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் ஓட்டிங் இல்லை, ஆன்லைன் ஓட்டிங் ஆர் போஸ்டல் ஓட்டிங் கிடையாது. ஸோ என்ஆர்ஐஸ் ஓட்டு போடணும்னா இந்தியாவில் போயிட்டு தான் அவங்க தொகுதியில் போய் தான் ஓட்டு போட முடியும். ஸோ அந்த வீடியோ நான் ரிசர்ச் அப்போ எனக்கு ஒரு அந்த வீடியோ போட்டு ஒரு 1 மந்த் இருக்காங்க நினைக்கிறேன், அப்போ எனக்கு ஐடியா இல்லை ஓட் இது பண்ணணும். பட் அந்த வீடியோ போட்டு முடிச்சோன்னு நான் என்னையே கேட்டுட்டேன், ஸோ நம்ம இவ்வளோ பேசுறமே யாராவது ஒருத்தர் திருப்பி வந்து டே நீ ஓட்டு போடுறியாடா, ஓட்டு போட வரையாடான்னு திருப்பி கேட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டதுனால சரி நம்ம போய் போட்டு ஓட்டு போடலாம். நம்மளை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இங்க இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களாலும் சரி, இல்ல ஈவன் நம்ம ஊர்லயே இப்ப நிறைய பேர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டே வந்து அந்த 1 டே எதுக்கு நான் தேவையில்லாம, எனக்கு லீவ் இருந்தா கூட அதை நான் அங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் இங்க ஜாலி பண்ண முடியும், எதுக்கு போய் தேவையில்லாம ஓட்டு போடணும், அந்த ஒரு ஓட்டுல என்ன ஆயிருப்போது, ஒரு ஓட்டுல என்ன ஆயிருப்போதுன்னு ஈஸியா சொல்லுவாங்க. பட் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் நம்மளோட தலைவரை சூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்புக்ல போயிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு இந்த ஆட்சி சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த மந்திரி சரியில்லை அப்படின்னு நம்ம பேசுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. நம்ம ஓட்டு போட்டால் ஒழிய நம்ம அந்த கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது கண்டிப்பா. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கோ அந்த உங்க சொந்த ஊருக்கு போயிட்டு கண்டிப்பா அந்த தேர்தல் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டுல யார் தலைவரா வரணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அதை நம்ம பண்ணியாகணும். அது மாதிரி காசு எல்லாம் வாங்காதீங்க, ஓட்டு உங்க ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்னு நிறைய கிராமங்கள்ல வந்து அந்த போர்டு சைன்ஸ் பாக்குறோம் நாங்க இந்த எலெக்ஷன்ல, உங்கள் ஓட்டு விற்பனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். காசு கொடுத்து காசு வாங்கிட்டோம்னாலே நம்ம கேள்வி கேட்கிற உரிமையை நம்ம இழந்துருவோம். அதனால காசு வாங்காம நமக்கு யார் நல்ல தலைவரா வருவாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த தலைவருக்கு ஓட்டு போடுங்க. நோட்டால போடுறது எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஏன்னா வந்து ஈஸியா சொல்லிடலாம் யாருமே நல்லவங்க கிடையாது, எவன் வந்தாலும் அப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து நோட்டால போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவரா வருவா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ உங்களோட இந்த முயற்சி வந்து பல பேருக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது சென்னையில இருக்கிற, அதாவது நம்ம சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பாக வந்து சென்னையில இருக்கிற நம்ம ஊர்களுக்கு ஓட்டுரிமை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கொள்ள இந்த தருணத்துல கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா,
அந்த ஒரு நாள் சிரமம் பார்க்காம கண்டிப்பா ஊருக்கு போய் ஓட்டு போடுங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறனால கண்டிப்பா உங்க ஓட்டுகளை பதிவு பண்ணுங்க அப்படின்னு இந்த தருணத்தை சொல்லிக்கிறேன். சரி, இப்ப இந்த இவ்வளவு தூரம் பயணப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி உங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணீங்க? அதாவது இது பேசுறதுக்கு எல்லாம் கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கும், நம்ம முடிவு பண்றது இதெல்லாம் இருக்கும். வீட்டுல ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போறதுன்னு ஒரு முடிவு பண்ணே, அஃப்கோர்ஸ் எல்லா ஊர்ல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க போறோம், ஸோ வெக்கேஷனை பிளான் பண்றவங்களா அதெல்லாம் வேற விஷயம். வழக்கமா எல்லாம் வெக்கேஷனை பிளான் பண்ணா நவம்பர் டிசம்பர்ல பிளான் பண்ணுவாங்க, அது ஒரு அந்த ஒரு விஷயமே வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊரு இப்போ இந்த பத்தி எரியற அனல்ல வந்து நீங்க ஊருக்கு வர போறீங்க, ஸோ ஊரே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணேன். ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம டிசம்பர்லேயே போகலாம், டிசம்பர் தான் வந்து வெக்கேஷன் டைம், அவங்களுக்கும் ஆஃபீஸ் வெக்கேஷன் லீவாக இருக்கும், ப்ளஸ் வந்து என் பையன் வந்து மாண்டிசரி ஸ்கூல் ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆச்சு, 2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் அவனுக்கும் வந்து பிரேக் எடுக்கணும், அதனால் வந்து வேணா நீங்கள் மட்டும் வேணா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபேமிலியோட போகலாம், தனியாக போனாலும் நம்ம ஃபேமிலி வெக்கேஷன் மாதிரி டிசம்பர்ல எடுக்கிற வெக்கேஷனாக மேப் எடுத்துல, ஏன்னா இப்பவும் எடுத்துட்டு மறுபடியும் டிசம்பர்ல போறது வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி. ஸோ அதனால வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும், ப்ளஸ் வந்து ஐ மீன் இந்தியா வெக்கேஷனா யாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களும் சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. ஸோ ஓகே, உங்களோட உங்க முகநூல்லையும் சரி உங்களோட யூடியூப்லயும் சரி நாங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு கலிபோர்னியா கலைஞன், அதான் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலைஞன் வந்து ரொம்ப காலமா இயங்கிக்கிட்டே இருக்காரு, ரைட் ஃப்ரம் உங்க காலேஜ் டேஸ்ல இருந்தே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை விடாம இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், அந்த கலைஞனுக்கு நீங்க எப்படி தீனி போட போறீங்க, அவரோட திட்டம் என்ன? திட்டம் என்ன? ஓகே, ஸோ காலேஜ்ல ஸ்கூல்ல இருந்து எனக்கு வந்து அந்த அந்த ஸ்டேஜ் ஒரு ஆர்வம்னு சொல்லுவாங்க, அது சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் நிறைய டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஸ்டேஜ் பிளேஸ், நிறைய டிராமாஸ் ஸ்டேஜ் பிளேஸ்லாம் பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்தே. ஸ்கூல் காலேஜ்லேயும் நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் கூட சென்னையில் 2-3 ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஐ மீன் ஒன்ஸ் அந்த உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து படிச்சிருக்கணும்னு அந்த உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லக்கிலி ஹேவ் அ சப்போர்ட் ஃபேமிலி ஆல்சோ, என்னோட ஒய்ஃபும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நிறைய ஷோஸ் பண்ணிட்டுருக்கேன், பீட் எம்சி பண்ணுவோம் நான் நிறைய. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன் நிறைய கெஸ்ட் வச்சு, பட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த சேரில் உட்காந்துட்டு நான் இன்டர்வியூ கொடுக்கறது. ஸோ அது மாதிரி நிறைய இங்கே ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பில்டிங் 18 காமெடி கிளப், இங்கே ஒரு லோக்கல் பே ஏரியாவில் ஒரு காமெடி கிளப், தங்கிலீஷ் காமெடி கிளப். ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன். நிறைய ஸ்டேஜ் ட்ராமாஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்த்தா தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணணும், யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, வீக் டேஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஜாப்ல ஒர்க்ல பிஸி ஆயிரும், வீக்கெண்ட்ஸ் வந்து ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு டூ சம்திங் டுவர்ட்ஸ் மை ஆர்ட் ஃபார்ம், ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆர்ட்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து இருக்கு, கண்டிப்பாக வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வேகம் இருக்குது. இங்கே இருக்கிற சில அசோசியேஷன்ஸோடு பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக படம் பண்ணணும், ஒரு மூவில ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளான் கண்டிப்பா இருக்கு. அது இங்க எடுக்கிற மூவியா இருக்கலாம், இல்லைன்னா இந்தியால கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக. ஸோ கூடிய விரைவில் உங்களோட எல்லா ஃபியூச்சர் பிளான்ஸும் கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகட்டும். ஸோ அது சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த தருணத்துல இப்போ இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து நம்மளோட சென்னைவால் நெல்லை மக்கள் நல சங்கத்துக்கு வந்து இந்த கலந்துரையாடலுக்கு வந்ததுக்காக மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாம உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புக்கு மிகப்பெரிய நன்றி. சங்கம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் மேலும் வந்து உங்களோட ஆர்ட் ஃபார்ம் வந்து இங்க நம்ம சென்னைவால் நெல்லை மக்கள் நல சங்கத்துக்கு இணைந்து வந்து சில விஷயங்கள்ல
கண்டிப்பா பண்ணுவோம். சோ அதுக்கு என்ன எப்பவுமே நீங்க தயாரா இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். சோ இருந்தாலும் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஒரு அட்வான்ஸ் புக்கிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி இதை எடுத்துக்கிறோம். சோ உங்க அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய இங்க சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனலா வந்து இது கெஸ்டோட டைம். ஸோ இது இந்த ஒரு விரல் புரட்சிங்கிற டாபிக்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறது ஷார்ட்டா ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. யா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரிதான், ஏப்ரல் 6ஆம் தேதி கண்டிப்பா மறக்காம எங்க இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட சொந்த தொகுதியில போயிட்டு உங்களுடைய ஜனநாயக கடமை இந்த இடத்துல ஒரு கருப்பு மை வச்சு ஊட்டி போடுங்க. ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை உங்க தொகுதியில யாரு நல்லது பண்ணுவா, எந்த கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நம்ம தமிழகம் அப்படிங்கிறத யோசிச்சு எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் இல்லாம, இந்த சர்வே நிறைய போலிங் சர்வேஸ் நடக்குது அந்த இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்லாம காசு ஓட்டுக்கு காசு வாங்காம உங்க மனசாட்சி படி யாரு நம்ம தமிழகத்தை அடுத்து வழி நடத்த போறா அப்படிங்கிறத உணர்ந்து உங்க ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளவு கடல் கடந்து ஊருக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா, நீங்க நம்ம ஊர்ல திருநெல்வேலியில சென்னையில இருக்கிற மக்கள் எந்த ஒரு சிரமமும் பராம சேஃபா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சோசியல் டிஸ்டன்சிங்கோட சேஃபா போயிட்டு உங்களோட போலிங் பூத்ல போயிட்டு உங்களுடைய வாக்குரிமையை செலுத்துங்க. அதுதான் நம்ம ஜனநாயகத்துக்கும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம செட் பண்ற ஒரு ரோல் மாடல். நம்ம குழந்தைங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த கடமையை செலுத்துங்க. எனக்கு இந்த அமர்வுல வாய்ப்பு அளித்த சென்னை வாழ் சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி. தேங்க்யூ.